அவ்வளோதாங்க, எல்லோரும் வந்தாச்சு. இனியும் ஃபுல் ஃபார்மில் இருக்காருப்பா. அந்த குட்டி பையன் எட்டி பார்த்துட்டே இருக்காங்க. டாட்டா. உங்களுக்கு நல்லா கிளீனா இருக்கு ப்ரோ. செயின் பொறுமையாக வாங்க, ரொம்ப ஸ்பீடு போகாதீங்க, ஸ்பீடு போகாதீங்க, ஸ்பீடு போகாதீங்க நீங்க. மெதுவா போலாம் வாங்க. அந்த குட்டி பையன் எட்டி பார்த்துட்டே இருக்காங்க. சூப்பராக இருக்குல்லங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. இதான் போயிட்டுருக்கோம். போகும்போது சூப்பராக கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. சாப்பிட்ற வரைக்கும் முன்னாடி நிறுத்தி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டோமா, ஏன்னா வந்து 3 o'clock ஆச்சு. இப்போ ரூம் போக 5 o'clock ஆயிரும், எப்படியும் வந்து ஆட் டைம் ஆயிரும். சரி ஏன் போயிட்டு அப்படின்ட்டு இங்கேயே கொஞ்சம் ஏதோ நூடுல்ஸு, பிரெட் ஆம்லெட்டு அதெல்லாம் வந்து சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு வந்து எடுத்த உடனே கிளைமேட் வந்து பயங்கர சேஞ்ச் ஆயிடுச்சு, டிராஸ்டிக்காக. இது செமையாக இருக்கு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா முன்னாடி 360 வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தரும் ரயிலில் ஒவ்வொருத்தராக போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே போயிட்டாங்க. அடுத்து இனியன் ஒருத்தர் மட்டும் தான் இருக்கார். ஸோ இனியனுக்கு அப்புறம் நம்ம தான் ஃபோன் பண்ணுறோம், ஃபோன் பண்ணுறோம். இன்ஸ்டா ரீலுக்காச்சும் ஆச்சு. வந்துட்டேன் வந்துட்டேன். இட்ஸ் மை டர்ன். ஐயோ ஃபுல்லாக முன்னாடி இந்த வைசரில் ஃபுல்லாக இதாகிடுச்சுங்க. சமயம் இருக்குல்ல. பண்ணுங்க பண்ணுங்க, கம் ஆன் ப்ரோ. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ரூமுக்கு ரீச் ஆகியாச்சுங்க. இப்போ எந்த ரூமில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோடை ரெசார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிசார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். அது எங்கேன்னா எனக்கு தெரியலைங்க. பசங்க அப்படியே கூப்பிட்டு இருந்தாங்க, பின்னாடியே வந்து ஒரு வழியாக ஃப்ரெஷ்அப் ஆகி இப்போ தாங்க இப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா நிம்மதியாக இருக்குது. எங்கள் ரூமோட பால்கனியே வந்து சூப்பராக இருக்குங்க. எதுங்க பால்கனி போய் பார்ப்போம். எங்கள் லைட்டு போட்டால் நல்லாயிருக்கும். லைட் ஏதாவது இருக்கான் பார்ப்போமா. இங்கே நல்லா இருக்கு ப்ரோ. டேபிள் டேபிள் வேணுமா? பின்னாடி பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்குங்க. அது வந்து ஓப்பன் தான் இருக்குது, ஆனால் வந்து லைட் இல்லை, அதனால் வந்து உங்களுக்கு காட்ட முடியல. சரி லைட் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி அதில் காட்டுறேங்க. இதுக்கு தான் வந்து கோப்ரோவோடய ஒரு லைட் எடுத்துகிட்டு வந்துருக்கணும். அது அப்போ தான் வந்து நல்லா இருந்திருக்கு பார்க்குறக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதாங்க ரூமு, நம்ம உள்ளே வந்தாச்சு. இதுதான் வந்து என்ட்ரி. ஒரு சின்ன ஹால் மாதிரி, டிவி செட்டப்பு, அப்புறம் ஒரு சின்ன காஃபி, இதெல்லாம் வந்து காஃபி பவுடரு, அப்புறம் காஃபி பவுடருக்கு அந்த ஃப்ளாஸ்க்கு இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போனோம்னா பெட்டை பார்த்தீங்களா, இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்கள் பாருங்கள் என்னெல்லாம் தொங்க விட்டுருக்கோன்ட்டு. ஃபுல்லாக வரும்போது ஃபுல்லாகவே வந்து மழையாயிடுச்சுங்க, அதனால் வந்து பயங்கர வெட்டாயிடுச்சு.
இப்போதான் குளிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிருக்கோம். இன்னொருத்தர் வந்து குளிச்சுட்டு இருக்காரு. முடிச்சுட்டு அப்படியே டின்னர் போக வேண்டியதாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன பிளான் அப்படின்னா 10:00 வந்து செக் அவுட் டைமுங்க. ஸோ செக் அவுட் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு செக் அவுட் பண்ணிட்டு அப்படியே வந்து பூம்பாறை அப்புறம் கூக்கல் அந்த மாதிரி ரெண்டு ஏரியா இருக்காமா பக்கத்தில். ஸோ அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு அப்படியே திருப்பி வந்து மறுபடியும் இங்கே லஞ்ச் சாப்பிட்டு அப்படியே கீழாங்க வேண்டியதாங்க. இதாங்க நாளைக்கு பிளான். இது எப்படி மாறுன்னு தெரில, சரி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம காஃபி போட போகிறோம். ஏன்னா வந்து பயங்கர வந்து கூலிங்காக இருக்கனால சரி காஃபி குடிப்போம் வாங்க போடுவோம். ஸோ ஆல்ரெடி வந்து பால் போட்டு வச்சுருந்தாங்க, எடுத்து சாப்பிட்டோம் ரெண்டு பேருமே. நல்லா இருந்துச்சுன்னு எடுத்து சாப்பிட்டோம். அதனால் மறுபடியும் வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வாங்கியிருக்கோம். இப்போ வந்து மறுபடியும் காஃபி போடுவோம். ஐயோ காஃபி போட்டு எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் வந்து காஃபி போட போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. என்னது சுகர் பார்ப்போம். சுகர் தான் எல்லாமே கொடுத்துருவாங்க. மில்க் பவுடர் இருந்துச்சா, டெய்லி பவுடரும் இருக்குது. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், தண்ணி ஊற்றிக்கலாம் இதில். பார்த்தீங்கன்னா வந்து காஃபி ரெடி ஆகிடுச்சு, நான் தான் போட போகிறேன். ப்ரோ உங்களுக்கு காஃபி வேணும்ல, அருமையான காஃபி கொடுக்குறோம் ப்ரோ. இப்போ சூடு இருக்குதா இல்லையான்னு தெரியல. இந்த ஹீட்டர் சூடும் ஆக மாட்டேங்குது, ஒன்றும் ஆக மாட்டேங்குது. ப்ரோ எத்தனைக்கு எத்தனை காஃபி போடுறோம், எத்தனை டெய்லி பவுடர் போடணும்? ரெண்டு கொண்டு இருங்க போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காஃபி கலக்கியாச்சுங்க. ரெண்டு இதுக்கு டைரி போட்டிருக்கு, ஒரு காஃபி, அதுக்கப்புறம் வந்து ரெண்டு சுகர் போட்டிருக்கிறேன். கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ போயிருங்க. சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று இருக்குது. சரி காஃபி ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. என்னால் வந்து குடிக்காமல் இருக்க முடியல, பயங்கரம் வந்து கோல்டாக இருக்குது. அதனால் வந்து ஏதோ ஒன்று குடிச்சே ஆகணும். சூடு கம்மியாகிடுச்சு ப்ரோ, அதுக்குள்ள நல்லா சூடு பண்ணிக்கணும். பரவாயில்லைங்க பரவாயில்ல, நான் ஒரு செஃப் ஆகலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஏதோ ஹோட்டல் போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். சும்மா சும்மா. இன்னொன்று என்ன, நீங்கள் ஃபேனே கொடுக்கலைங்க. அது ஃபேனு ஹீட்ரு ஏதாவது கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் வந்து எதுவுமே கொடுக்கல. அது ஒன்று மட்டும்தான் டிசப்பாயிண்ட்டாக இருக்குது. ப்ரோ அதில் சின்ன ரவுண்டாக தான் தெரியும், மொபைலில் வந்து நல்லா தெரியும். தெரியுதா? தெரியுது எனக்கு. தெரியுது ஒளிவட்டம் தெரியுது. ஆ இங்க தெரியுதா? இங்கேயும் தெரியுது. கேமரா இங்க தெரியக்கூடாது. சரி வாங்க நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண போவோம். லானுக்கு போறோம். வந்ததுக்கு ஏதாவது பண்ணிட்டு அது போகணும் இல்லை ப்ரோ. கேம்ப் ஃபயர்லாம் போட்டிருக்கிறாங்க ப்ரோ நைட்டு. இல்லை ப்ரோ மழை அடிச்ச மழையில நம்ம 11 மணிக்கு மேலே தான். அப்படி அது கேம்ப் ஃபயர் தானே? ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் தாங்க இருக்கு கீழே, சின்ன லானு. அதுக்கப்புறம் இங்கே வந்து கேம்ப் ஃபயருக்கு ஒரு இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி அப்படியே சின்ன பில்டிங்கு. இந்த சில்ட்ரனுக்காக இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது நமக்கு யூஸ் ஆகாது, இது சும்மா வேணும். அப்புறம் ஆடி பார்ப்போம். மேலே தாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். மேலே அந்த இது தெரியுது பார்த்தீங்களா, அந்த கிளாஸ் மாதிரி. அங்கே தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போக போகிறோம். அதுதான் டைனிங் ஹாலாமா. அங்கே போயிட்டு அப்படியே ஏதாவது லாக் பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன். இன்றைக்கின்னு பார்த்து தூக்கமே வரலைங்க, தூங்கவே இல்லை. நான் 5 மணிக்கே முழிச்சிட்டேன். என்னன்னு தெரில, ஒரு வாரமாக வந்து தூக்கமே பத்த மாட்டேங்குது. 8 hours வந்து நல்லா தூங்கிட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலுமே. ஆனால் வந்து இப்போல்லாம் வந்து ஒரு 2 hours கம்மியாக தான் தூங்குறேன். ஒரு 5-6 அந்த மாதிரி தான் தூங்கிட்டு இருக்கிறேன். ஊஞ்சல் ஆட போகிறோம் மேம். இப்போ ஐயோப்பா எவ்வளோ நாளாச்சு, தண்ணியாக வேறு இருக்குது ப்ரோ. வேணாம் ப்ரோ நாங்கள் வரும்போதெல்லாம் மழை. நான் இது வரைக்கும் 2 டைம் கொடைக்கானல் வந்துட்டேன், 2 டைமுமே மழை. எங்கேயுமே போக முடியல, வீட்லேயே தான் இருக்கேன். மழைன்னு சொன்னாங்க, ரூம்லேயே தான் இருக்கேன். மழை காலத்தில் போயிட்டு மழைனா எப்படி? கரெக்டு, எங்கள் வீட்லேயே அதே தான் சொன்னாங்க. மழை காலத்தில் போனீங்கன்னா மழையாக தானே இருக்குது. எங்கள் வீட்டில் அதே கழுவி கழுவி ஊற்றுறாங்க, எங்கேயும் போக முடியாது அப்படின்ட்டு. வயசாக இல்லை பார்த்தீங்களா, நம்ம வண்டி இங்கே நிறுத்திட்டேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே 10 hours நம்ம டிஜே இது. அடுத்து நம்ம இனியன் இது ஸ்ட்ரீட் ட்ரிப்பில். அப்புறம் தினேஷ் ப்ரோது 800, அடுத்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் ட்ரிப்பில் RS.
இது வந்து இந்த கலர் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க என்னோடய வ்ளாகில். இப்போ தான் வந்து வந்திருக்காரு அவர். இப்போ இது நல்லாயிருக்கு, இப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குல்ல, ரெஸ்ட் ஆகுதா எனக்கு 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 தானா? இப்போ எல்லாத்துக்குமே ஆயிருக்கா இல்லை உங்களுக்கு மட்டும் ஆகலையா? எனக்கு தானே இருக்கு, எனக்கு பார்த்தா நான் பார்க்குறேன். படியேறி வந்து படியேறி வந்து மூச்சு வாங்குதுங்க. உங்களுக்கு நல்லா கிளீனாக இருக்குது ப்ரோ செயின். வாங்க கேமரா எடுத்துகிட்டு வாங்க, செல்ஃபி போடுவோம். ஓஹோ, உள்ளே வாங்க உள்ளே வாங்க, உங்கள் மூஞ்சியை நான் காட்டியே ஆகணும். டிஜே சைகோ மேட்ரிக்ஸ் யாஹூ மேட் மிஷின் யாஹூ. ஐயோ ஏதோ பேசிங்க ப்ரோ. கொடை கொடை பற்றி சொல்லுங்க. ஏதாவது கொடைக்கானல் கொடை.